சகோதர சகோதரிகளே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான எபிசோட் பார்க்க போறோம். என்ன எபிசோடா இருக்கும்? இன்னைக்கு ஒரு கதை. என்ன கதை பாருங்க? ஒரு சின்ன கதை. வெளிச்சமும் இருட்டும் பேசிக்கிச்சான். வெளிச்சத்துக்கு ஒரு ஆசையா இருட்ட பார்க்கணும்னு. உன்னே இருட்டுக்கிட்ட சொன்னிச்சான், வெளிச்சம் சொன்னிச்சான், இருட்டே இருட்டே நீ இருக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். உன்னே அதுக்கு இருட்ட சொன்னிச்சான், நான் இருக்கிற இடம் பயங்கர கார் இருளாக இருக்கும், பயங்கர இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். உன்னே வெளிச்சத்துக்கு ஆசை வந்துச்சான். நாம் வந்து என்ன பண்ணணும்? அந்த இருட்டை போய் பார்க்கணும்னு. உன்னே இருட்டுட்டு சொன்னிச்சா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ என்னை அழைச்சிட்டு போறியா, நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னிச்சான். நீ வா, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னிச்சான். உன்னை வெளிச்சம் போனிச்சான். வெளிச்சம் போக போக அந்த இருள் தானாக போய்கிட்டே இருக்கான். அந்த இருள் என்ன பண்ணுதான், அந்த இடத்துல இருட்டே இல்லை, ஏன்னா வெளிச்சம் போயிட்டே இருக்கு. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டை இருக்காது தானே? அப்படியே ரொம்ப அந்த அண்டர் கிரவுண்ட்லலாம் கூட்டிகிட்டு போதான், ஆனாலும் அந்த இடம் வெளிச்சமாகவே இருந்ததான். அதுபோல தான் நாம வெளிச்சமானவர்களாக நம்ம மாறிட்டோம். நம்மளுடைய எண்ணங்கள் வெளிச்சமானதாக மாறிடுச்சு, நம்மளுடைய மனம் சிந்தனைகள் எல்லாம் வெளிச்சமானதாக மாறிடுச்சு அப்படின்னா, கவலைகள் என்ற இருட்டு கண்டிப்பாக இருக்க முடியாது, பயங்கிற இருட்டு நிச்சயமாக காணா போயிடும். இதை செஞ்சு பாருங்களேன், வெளிச்சத்தை எப்படி கொண்டு வர்றது? அப்போது எப்படி வெளிச்சத்தை கொண்டு வரலாம்? நாம் உட்காரணும், கையில் சின்முத்திரை வச்சுட்டு அப்படியே இருபுருவ மத்தியில் நம்ம கவனத்தை கொண்டு வாங்க. என்னுடைய மனம் ஒரு வெளிச்சம் நிறைந்த ஒரு மனமாக, ஒளியாக, ஜோதியாக, பிரகாசமாக இருக்கின்றது. என்னோட ஒவ்வொரு எண்ணங்களும் வானத்தில் நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை போல் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. எனது ஆன்மா வானத்தில் சூரியன் பிரகாசிப்பதை போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. எனது மனம் வானத்தில் முழு நிலவு வெளிச்சம் கொடுப்பதை போல் என் மனமும் முழுமை பெற்ற மனமாக, முழு மதியாக, முழு வெளிச்சமாக இருப்பதை நான் உணர்கிறேன். என் எண்ணங்களும் என் மனமும் ஆன்மாவும் எனது வாழ்வும் பிரகாசமாக மாறிவிட்டது, வெளிச்சமாக மாறிவிட்டது, ஒளியாக மாறிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நான் பிரகாசத்தை உணர்கிறேன். இப்படி ஒரு நல்ல பொறுமையாக உட்காந்து ஒரு சிந்தனையை உருவாக்குங்களேன். ஒரு சின்ன சிந்தனை உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். செஞ்சுதான் பாருங்களே. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். 100% உறுதி உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். நன்றி, வணக்கம்.